கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் ஏழாம் தேதி எபிசோடுக்கான அல்டிமேட்டான ப்ரொமோ ரிவியூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கார்த்திக் ரொம்ப சோகமாக இருக்காரு அவர் சுகமாக இருக்கும் பொழுது அவருக்கு ஜுரமே வந்துருது கார்த்தியை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க அபிராமி நேராக கார்த்திகிட்ட வந்து கார்த்திக் ஏண்டா இப்படி உன்னை வருத்திக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா இது லைட்டான ஜுரம் தான் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு ஏமா சும்மா சும்மா தீபா மேலே பழி போடுறீங்க அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை நம்மளால் தான் அவங்க அந்த அளவுக்கு அவமானப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாருடா நீ அதையே நினச்சி நினச்சி உன் உடம்பு வருத்திக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா டாக்டரை வர வச்சு கார்த்தியை வந்து செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக்கு டாக்டர் வந்து ஊசி போட்டுட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா அபிராமி ஒரு முடிவு பண்ணுறாங்க தீபாவை நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க அப் அப்போ தீபா வந்து ஐயோ எதுக்காக இப்போ அபிராமி மேடம் எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே கால் அட்டன் பண்ணுறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க நான் சொன்னதுக்கு மறு பேச்சு பேசாமல் நேரா கோவிலில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தீபாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோவிலுக்கு வராங்க இந்த பக்கமாக அபிராமி தீபாவை பார்த்துட்டு இங்கே பாரு தீபா உங்ககிட்ட நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தனியாவா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தீபாவும் வராங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாரு தீபா என் பிள்ளை மேலே நான் அந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கேன் சின்ன வயசுலேருந்தே அவன் என் மேலே அந்த அளவுக்கு கோவப்பட்டது கிடையாது இன்றைக்கி எதிர்த்து பேசுனதும் கிடையாது ஆனால் முதல் முறையாக உன்னை நம்பி என்னை எதிர்த்து பேசியிருக்கான் அவனுக்கு என்ன ஆசை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி வச்சுருவேன் இதையெல்லாம் கேட்டுட்டு தீபா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ அபிரமி சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ என் பிள்ளை மனவிரத்தத்தில் இருக்கான் அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது என்னுடைய கடமை அது முக்கியமாக நீ திருடி இருக்க மாட்டேன்னு என் பிள்ளை நம்புகிறான் அதனால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் என் பிள்ளை சந்தோஷமா இருப்பான் அதனால் நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் அதனால தான் உன்னை நான் கோவிலுக்கு வர சொன்னேன் என்னையை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டுட்டு தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க ஐயோ அம்மா நீங்கள் என் கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்கிறாங்க பரவாயில்ல என் பிள்ளைக்காக தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் என் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நெருடலாக இருக்கு அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க அதுக்கு தீபா கேட்குறாங்க சொல்லுங்க மேடம் என்ன அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க நீ என் வீட்டுக்கு மருமகளாக வர ஆசைப்படுறியோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தீபா வந்து அவங்க கழுத்துக்கு தாலி வந்துச்சு இல்லை அதை யோசனை பண்ணி பார்த்துட்டு இதை பற்றி அபிராமி அம்மா கிட்டே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நேராக அபிராமியை பார்த்து அம்மா நான் இது நாள் வரைக்கும் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைம்மா இங்கே பாருங்கள் எனக்கு கார்த்திக் சார் நல்லா இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் அவர் எனக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு இங்கே பாருங்கள் என்றைக்குமே நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு முயற்சி பண்ண மாட்டேமா அந்த இந்த மாதிரி யோசனையும் எனக்கு இல்லை அப்படின்னு தீபா வந்து அபிராமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ அபிராமி டக்குன்னு தீபாவை கூப்பிட்டு இங்கே பாரு தீபா உனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுறேன் நானும் உடனே மன்னிச்சுட்டேன் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தீபாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அபிராமி நேராக கடவுள்கிட்ட போய் நின்று என்ன வேண்டுறாங்கன்னா இந்த தீபா எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒருவேளை இவை என் வீட்டுக்கு மருமகளாக வரத்தான் ஆசைப்படுறாளோ அப்படின்னு அபிராமி வந்து கையெடுத்து கும்பிட்டு என் பிள்ளையோட கல்யாணம் நட்சத்திர கூட மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அதுக்கப்புறமா தீபா கடவுள்கிட்ட போய் நின்று அவங்க தாலியை வெளியில் எடுத்து காமிச்சு கடவுளே இது எதுக்காக என் கழுத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நான் இதை இப்போவே கட்டிடுறவா அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த தாலியை கைட்டி உண்டியல்ல போட போகிறாங்க அந்த நேரை பார்த்து மீனாட்சி வராங்க மீனாட்சி வந்துட்டு நிறுத்த தீபா அது கடவுளாக கொடுத்த தாலி அதை போய் உண்டியல்ல போடுறிய அப்படிங்கிறாங்க அதுக்கு தீபா சொல்கிறாங்க இப்போ தான் அபிராமி அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனாங்க அவங்கக்கிட்ட நான் போய் சத்தியம் பண்ணுறதுக்கு விரும்பலை அதனால தான் நான் இந்த தாலியை கட்டி உண்டியல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா தாலியை கட்டி உண்டியல்ல போடுறாங்க இதை பார்த்துட்டு மீனாட்சி ரொம்ப திருச்சி அடைகிறாங்க அப்கமிங் எபிசோடில் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் நடக்க போகுது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்